ராவ தமிழ் கிரியேஷன் சேனல். என் பேர் மணி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் சிறுவர் சட்டை மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து நிறைய வேலை வர ஒரு ஜாப் அது. அந்த ரீசன்ல நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். நிறைய பேர் வந்து எனக்கு கேட்பாங்க, இது எப்படி கொஞ்சம் கட் பண்றது, ஓரளவு தெரியும், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா ஒரு சிறந்த ஒரு சட்டம் மட்டும் வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்பெல்லாம் வந்து நான் பிஸியா இருந்தனால யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். இதுல வந்து நம்ம எப்படி அளவெடுங்கிறது, எப்படி நம்ம அதை மார்க் பண்ணி வெட்டுறது அப்படின்னு பற்றி பாக்குறேன். அது இல்லாம இதுக்கு நம்ம எப்படி அளவு எடுத்தோம், எவ்வளவு எடுத்தோம், நம்ம எவ்வளவு கச்சா விடணும், அந்த இது மாதிரி எவ்வளவு மார்க் நிறைய கொடுத்துக்கிறேன். அது இல்லாம உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டும் அதுலேயும் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் ஆவா தமிழ் கிரியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்டை அளவு எடுக்கிறதுல மூன்று முறை இருக்குது. அதாவது இப்போ சட்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ புல் பாடி நம்ம உடம்பு சுற்றளவு போய் எடுத்துட்டு அந்த சுற்றளவோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு அதை நாலாளாக வகுக்கணும். நாலாளாக வகுத்து அந்த வர்ற அளவோட 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு ஒரு சிங்கிள் பேனல் வெட்டணும். அப்படி இல்லைன்னா சட்டையிலே நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா, இது ஆஃப் ஜஸ்ட் எடுக்கிறோம்னாக்கா ஆஃப் சைட் ஜஸ்ட் அளவு எடுத்துக்கிட்டு அதை 2 அளவு வகுத்துக்கிட்டு ப்ளஸ் 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு ஃப்ரண்ட் தட்டாக வெட்டுறது. இது 2வது முறை. 3வது வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரண்ட் பேனல் மட்டும் பட்டி எஜ்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டு அளவு எடுத்துக்கிட்டு வெட்டுறது. இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பட்டி எஜ்ஜிலேருந்து சைடு வரைக்கும் எடுத்து ஒரு சிங்கிள் தட்டை மட்டும் எடுத்துருக்குறோம். இந்த சிங்கிள் தட்டை வந்து ஜஸ்ட் அளவாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம வெட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மெத்தடு தான். வாங்க ஒரு யூனிஃபார்ம் சட்டையை எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சட்டையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் பைண்ட்டோட டாப்பை வந்து கான்ட்ராஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதே மாதிரி பாக்கெட் மவுத்து 1/8 பைப்பிங் கான்ட்ராஸ்ட்டு, கையில் பைப்பிங் 1/8 பட்டியில் 1/8 கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கிட்டு அளவு எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போது அதாவது இப்போ வந்து இதோட சட்டையோட உயரம் பாருங்கள், ஹை பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். உயரம் 18.5. நெக்ஸ்ட்டு செஸ்ட் அளவு, பட்டி எஜ்ஜிலேருந்து 8.25 வருது. இந்த நம்ம இந்த மெத்தடில் வந்து பட்டி எஜ்ஜிலேருந்து எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு மெத்தடு தான். இது வந்து நமக்கு வந்து ஷார்ட் மெத்தடு. இப்போ ஃபுல்லாக பாடி எடுத்துகிட்டு இல்லை ஆப் செஸ்ட் எடுத்துகிட்டு பிரிக்கிற வேலைலாம் கிடையாது. ஆம்கோல் டவுன் எவ்வளோங்கிறது பார்த்துடலாம். 5 இன்ச்சு ஆம்கோல் ஸ்ட்ரைட்டில் பார்த்தோம்னாக்கா 5 இன்ச்சு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் லெவல், ஷோல்டர் அளவு 13 இன்ச்சு. இது வந்து சிறுவர் சட்டை யூனிஃபார்ம். ஒரு 4வது படிக்கிற பையனோட சிறுவர் சட்டை யூனிஃபார்ம் சட்டை. கை நீளம் ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு. ஸ்லீவ் ஓப்பன், கை ஓப்பன் வந்து 5.5 இன்ச்சு. நீங்கள் எடுக்கிறப்ப இதே மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏறாம மார்க்லாம் நான் கொடுத்துருக்குறேன். பைஷேப் அளவு 6.5 இன்ச்சு. கை ஓப்பனை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. அதன் மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து கை ஓப்பனை விட பைஷேப் வந்து 1 இன்ச்சு இருக்கும். பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போகும். பட்டி 2 பாக்கெட்டு 1.25 பாக்கெட்டு பட்டியிலேருந்து, ஷோல்டர் 2 பாக்கெட்டு 5.25 ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து, அப்புறம் பாக்கெட்டு சைஸு 4x4.25 சிறுவர் சட்டங்கனால 4x4.25. இது எல்லாமே எப்படி அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற மார்க் போட்டிருக்கேன், ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. இது கழுத்து அளவு 15 இன்ச்சு. அதாவது பேண்டோட லென்த்து தான் கழுத்து அளவு நம்ம வச்சுக்கிறோம். நெக் அளவு 15 இன்ச்சு. இது எப்படி வெட்டணுங்கிறது நம்ம உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அளவு எடுத்துட்டோம். இதுதான் இதுவும் ஒரு அச்சீவ் பண்ண மெஷர்மெண்ட் எடுத்ததும் பார்க்கலாம். உயரம் வந்து 18 நம்ம வச்சோம், ஷோல்டர் 13, ஆம்கோல் 5, கழுத்து 15, ஜஸ்ட் 8.25, கை நீளம் 6, கை ஓப்பன் 5.5, பைஷேப்பு 6.5, பாட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டியிருக்கிறோம், பட்டி வித்து 1 இன்ச்சு வைக்க போகிறோம், பாக்கெட் வந்து 5.25 1.25 வைக்க போகிறோம், சைஸ் வந்து 4x4.25. இதில் வந்து
கைப்பட்டியும் பாக்கெட் பட்டியும் ஒன்றை இத்து பைப்பிங் கட்டணும். பைண்டு டாப்பு மற்றும் கான்ட்ராஸ்ட். இப்போ துணியை வந்து இதே மாதிரி கரையும் கரையும் உள்பக்கமாக மேலே தெரியாத மாதிரி, உள்பக்கம் தான் மேலே தெரியணும், நல்ல பக்கம் உள்ளே போயிடணும். இது மாதிரி கரையும் கரையும் ஒன்றா வச்சு மடிச்சுக்கலாம். சிறுவர் சட்டங்கனால ஈவனாகவே வச்சுக்கலாம். இதே பெரியவங்க சட்டைனா காஜா பட்டிக்கு வந்து 6 இன்ச் எக்ஸ்ட்ராவும், பட்டன் பட்டிக்கு வந்து 6 இன்ச் உள்பக்கமாகவும் தள்ளி வச்சு நாம் வந்து வெட்டுவோம். இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை. சிறுவர் சட்டை அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம கேன்வாஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாது பட்டியில். அதனால் வந்து ரெண்டு இப்போ காஜா பட்டியை 1 இன்ச் தான், பட்டன் பட்டி 1 இன்ச் விட 1 புள்ளி கம்மியாக தான் வைப்போம். அப்போ வந்து இதுக்கு வந்து ரெண்டுமே ஈவனாக வச்சு மஸ்டில் பாட்டம் மார்ஜின் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணி பெண்டு இருந்தாக்கா துணியெல்லாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு மார்ஜின் போட்டாச்சு. அடுத்தது வந்து 6 இன்ச் மார்ஜின் போட்டுக்குங்க. 6 இன்ச் மார்ஜின், இது ஃபோல்டிங் மார்ஜின். 1 1/4 இன்ச் போட்டுக்கலாம். 1 இன்ச்லாம் தேவையில்லை, 1 1/4 இன்ச் இல்லாது 6 இன்ச் அது போதும். 1 1/4 இன்ச் தான் போட்டுக்கணும். இப்போ இதுலேருந்தே நம்ம வந்து இது கச்சா விட்டாச்சு, ஆக்சுவலாக வந்து கச்சா ஹைட் உயரம் வந்து 18 எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு 6 இன்ச் கச்சா எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். ஆமாம், இப்போது உயரம் 18 அப்படிங்கிறத கச்சாவில் சேர்த்து 19 வச்சுக்கலாம், இல்லை 18 வச்சு மார்க் பண்ணிட்டு மேலே மறுபடியும் 6 இன்ச் வரனாலும் விட்டுக்கலாம். இப்போ ஹைட்டு மார்க்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ பட்டி மடிக்கிறதுக்கு எட்ஜிலேருந்து டோட்டலாக 1 இன்ச் விட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ஃபோல்டிங் 6 இன்ச், பட்டி 1 இன்ச்னு கணக்கு வச்சு 1 இன்ச் விட்டுக்கலாம். டோட்டலாக பட்டி மடிக்கிறதுக்கு காஜா ப்ளஸ் பட்டன் பட்டி ஃபோல்டிங் கச்சா வந்து 1 இன்ச் விட்டுக்கலாம். சிறுவர் சட்டங்கனால 1 இன்ச் போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கேன், 1 1/2 இன்ச்சுக்கு. அதுக்கு அடுத்து காஜா சென்டர் லைன் 1 1/2 இன்ச்சில் ஒரு மார்க், அதாவது காஜா பட்டன் அடிப்பாங்க இல்லையா அதுதான் சென்டர் லைன், அங்கேருந்து மெஷர்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும் எப்போதுமே. காஜா சென்டர் லைன், கழுத்து அகலம் 2 இன்ச் வச்சுக்கோங்க. அதாவது சென்டர் லைன்லேருந்து காஜா சென்டர் லைன் சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச், கழுத்து இறக்கம் 1 இன்ச். இப்போ நம்ம ஷோல்டரு மார்க் பண்ணுறோம். ஷோல்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு கச்சா வந்து 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். பிடிக்கிறதுக்கு கை அட்டாச்சிங் பண்ணுறதுக்கு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். அந்த ஷோல்டர் மார்க்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 1 இன்ச் டவுன் பண்ணி மார்க் பண்ணி ஷோல்டர் சாய்வு இறக்கம் ஸ்லோப்பிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஹை பாயிண்டில் மார்க் பண்ண முடியலையா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் வச்சுக்கிட்டு 1 இன்ச் டவுன் பண்ணி ஸ்லோப்பிங் மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டர் அளவும் வச்சாச்சு. ஆம் கோல் டவுன் எவ்வளோன்னு எடுத்தோம், 5 இன்ச் எடுத்தோம். 5 இன்ச் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து கச்சாலாம் விடக்கூடாது, ஷோல்டருக்கு மட்டும் 1 சென்டிமீட்டர் விட்டுருக்குறோம் நம்ம. இப்போ ஜஸ்ட் அளவு 8 1/2. இதுக்கு வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும் கச்சா, ஏன்னா இது வந்து சைடு மடித்து தான் அடிக்க போகிறோம் நம்ம வந்து, இது ஓவர்லாக் கிடையாது. ஸோ இதனால் வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலை பொறுத்த வரைக்கும் 8 1/2 இது வந்து சென்ட்ரல் லைன்லேருந்து மார்க் அளவு கிடையாது. பட்டி 1 இன்ச் விட்டோம் இல்லையா, 1 இன்ச்லேருந்து இது எடுத்துடணும் அளவு. அதாவது பட்டி ஃபோல்டிங் லைன் எடுத்தோம் இல்லையா, பட்டி ஃபோல்டிங் லைன் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அளவு எடுத்துடணும். 8 1/2 வச்சுக்கிட்டு ப்ளஸ் 1 1/2 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இப்போ இது எல்லாமே இணைச்சிக்கலாம். கருவு எடுத்துக்கிறோம், ஆம்கோல் கருவு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படியே நம்ம வெட்டிட வேண்டியதுதான். செஸ்ட் அளவும் நம்ம வந்து பட்டி எஜ்ஜிலேருந்து எடுக்கிறதுனால பட்டி ஃபோல்டிங் எவ்வளோ விட்டோமோ அந்த இதுலேருந்து ஃபோல்டிங் இடத்துலேருந்து அளவு வச்சுக்கிறோம். இப்போ இதை வெட்டி எடுத்துடலாம். செஸ்ட்டில் வந்து சைடில் கச்சா வந்து 1/4 இன்ச் விட்டுருக்குறோம். அதே பேக் பேனலில் 6 இன்ச் இன்னும் 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்னாக்கா அது 6 இன்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே, அப்போது கரெக்டாக போயிடும். இதில் 1 1/2 இன்ச், அதில் வந்து 6 இன்ச், அப்போ வந்து கரெக்டாக வந்துடும். அதை வெட்டோம் இல்லையா, அதான் பட்டி ஃபோல்டிங் லைனு, அதுலேருந்து வெட்டி ரவுண்டாக வெட்டி இப்போ ஸ்லோப்பிங் மாதிரியே எப்படி மார்க் போட்டிருக்கோமோ அப்படியே வெட்டிடணும். இது வந்து நல்லா ஒத்து கவனிங்க. இது நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு போட்டுக்கூட பாருங்கள், இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம். அடுத்து பேக் பார்ட்டு.
எப்படி வெட்டணும்னு பார்க்கலாம். அது ஃப்ரண்ட் அளவுக்கு நம்ம வந்து ஒரு துணியை மடிச்சுக்கலாம். கரையை வந்து இப்படி ஆப்போசிட்டில் தள்ளி விட்டுட்டு ஃபோல்டிங் வந்து நம்ம நிற்கிற பக்கம் இருக்கணும். இப்போ வந்து அதில் ஒரு சென்ட்ரல் லைன் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பட்டிக்கு ஃபோல்டிங் ஒன்றரை இஞ்சி விட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து அரை இஞ்சி விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே தான் வந்து சென்ட்ரல் லைன்லாம் வந்து பேக்காக வைக்கணும். ஏன்னா வந்து காஜா லைன் அது வந்து சென்ட்ரல் லைனு, அதில் காஜா வச்சு லைனை வச்சுட்டு ஷோல்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு மார்க் கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஸ்ட்ரெயிட் போட்டுக்கணும். ஹை பாயிண்ட் கிடையாது, சைடு ஷோல்டரு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கு நேராக ஒரு லைனை போட்டுக்கணும். லைனை போட்டுக்கிட்டு ஷோல்டர் அளவு வைக்கணும். ஷோல்டர் அளவு வந்து 13 வந்து ஒரு காலஞ்சி கச்சா வச்சா போதும். இந்த இடத்துல வந்து பொறுத்த வரைக்கும் 1 சென்டிமீட்டர் தேவையில்லை. லைட்டாக அந்த சென்டருக்கும் இங்கே ஷோல்டரு சைடு எஜ்ஜுக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச் கிராஸ் வச்சுக்கணும், லைட்டாக பெண்ட் வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் பெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ அந்த ஆம்கோல் கர்வ் மார்க்லாம் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு இப்போ இருக்கிற பேனலை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கணும். ஃப்ரண்ட்டு பார்ட்டை விட 1/2 இன்ச் கச்சா எக்ஸ்ட்ரா வெளில விட்டு வெட்டிக்கணும். இந்த பேக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் பார்ட்டு வந்து எப்படி வச்சோம்னாக்கா, காஜா சென்டர் லைனுக்கு ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்தளவுக்கு தான் வந்து பேக் பார்ட்டை வைக்கிறோம். நம்ம பட்டி எஜ் வரைக்கும் வைக்கக்கூடாது. இந்த கருவெலாம் நம்ம வரைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே மாதிரி வெட்டிட வேண்டியதுதான். அது இந்த ஓரளவு நம்ம பார்த்து வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த மெத்தட்லேயே இது இப்போ வரைஞ்சி வரைஞ்சி நம்ம கற்றுக்கணும். இப்போ பேக் பார்ட்டும் வெட்டியாச்சு. சென்டரில் ஒரு பேக் பார்ட்டில் சென்டரில் ஒரு ஆச்சு போட்டுக்கணும். இதுதான் பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வெட்டணும். இது வந்து நம்ம மார்க் பண்ணுறது வந்து ஆம்கோல் சர்க்கம் சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு மேலே வந்து ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் வரும். அதை மைனஸ் பண்ணிக்கிட்டு டோட்டலாக ரவுண்ட் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஆம்கோல் கர்வ் மெஷர்மெண்ட் அது. ஏன்னா ஸ்லீவ் வெட்டுறப்போ நம்ம அதே அளவு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து இதே மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவுக்கும் ஒரே டைம்லேயே கரப்பாத்த ஒன்றா வச்சு ரெண்டு ஸ்லீவும் ஒன்றாவே வெட்டிடுறேன். கச்சா விட்டுக்கிறேன். ஸ்லீவ் அட்டாச்சிங் கச்சா விட்டுக்கிட்டு கை நீளம் வந்து 6 இன்ச் ஸ்லீவில் வந்து 6 இன்ச் வைக்கிறோம். ஸ்லீவ் எம்மிங்க்கு வந்து 1/2 இன்ச் விட்டுடுறோம், ப்ளஸ் 1/2 வைக்கணும், விடணும். 6 இன்ச் லெஞ்சு வச்சுக்கிட்டு லெந்து வச்சுக்கிட்டு 1 இன்ச் பட்டி ப்ளஸ் 6 இன்ச் உள்ளே மடிக்கிறதுக்கு மட்டும் 1/2. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5 வரும் அந்த பக்கம். அதில் பிடிக்கிறதுக்கும் வேணும், பிடிக்கிறதுக்கு ஒரு 1/3 இன்ச் ஸ்லீவில் அட்டாச்சிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்லீவ் வந்து மடிச்சு அடிக்க போகிறோம் நம்ம வந்து பாடியோட. இதுலேயே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதையே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கை ஸ்லீவ் ஓப்பன் வந்து 5.5. இது கொஞ்சம் வேகமாக போகிறதுனால என்னால் வேகமாக சொல்ல முடியலை. ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவும் என்னால் போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இதே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து ஓப்பன் 5.5 வச்சுட்டோம். ஆம்கோல் ஷேப்புக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு 3 சின்ன பசங்களுக்குலாம் 3, பெரியவங்களுக்குலாம் ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகஞ்சியாக அதிகமாகிட்டே போயிருக்கோம். பை ஷேப்பு 6.5 ப்ளஸ் ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியிருக்கும் பை ஷேப்புக்கு. அதே மாதிரி கை ஓப்பனுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் சைடு மடிக்கிறதுக்கு. இது நம்ம பாடி பீஸில் எடுத்து ஆம்கோல் கருவும் இதுவும் ஒன்றா மேட்ச் ஆகணும்னு பார்க்கணும். அது ஒரு 7.5 வந்துச்சுன்னா இதுவும் 7.5 வரணும். அதே டைமில் பை ஷேப்பும் மேட்ச் ஆகும். ஆமாம், அதை செக் பண்ணிக்கிறோம். இந்த கோடை இணைச்சிக்கிறோம். இப்போ அப்படியே வெட்டிக்கிற வேண்டியது. ஸ்லீவ் அட்டாச்சிங் மெத்தட் இது வந்து எப்படின்னாக்கா, ஸ்லீவை மடித்து அடிக்கிற மாதிரி. அதாவது ரெடிமேடு ஸ்டைலில் ஸ்லீவை வந்து அடியில் வச்சுக்கிட்டு மடித்து பாடி பீஸ் மேலே அடிக்கிற மாதிரி அதை ஸ்லீவ் வெட்டிட்டோம்னா இதுக்கு வந்து கர்வ் வெட்டணும். கர்வ் வந்து ஃப்ரண்ட்டு அடையாளத்துக்கு வந்து சைடில் வந்து 6 இன்ச் கர்வ் எடுக்கணும். நம்ம வந்து இதை வந்து சர்க்கம் செக் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ வந்து கர்வு ஃப்ரண்ட்டு கர்வு எடுக்கணும் நம்ம. ஆமாம், லைட்டாக ஷேப் எடுக்கணும் ஃப்ரண்ட் ஏரியாவுக்கு மட்டும். ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து 1 சென்டிமீட்டர் வரலாம் சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும், பெரியவங்க ஒன்று 6 இன்ச் வச்சுக்கலாம். நாச்சு போல்ட்டிங்களா, நாச்சு போட்டுக்கிறேன். ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ யோக், யோக்குக்கும் இதே மாதிரி டபுள் பீஸு மடிச்சுக்கோங்க. ஷோல்டர்
ஷோல்டர் பார்ட்டு யோக் பார்ட்டு எப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு வந்து 13 இன்ச்சு ரெடி வரணும். அப்போ ஒரு 8 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 8 இன்ச்சு போய் துணி டபுளில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் மெஷர் வந்து 13 இன்ச்சு ஷோல்டர் அளவு. இது வந்து ஷோல்டர் அகலம் வந்து 2.5. ஸோ கச்சா 3.5 வரணும் அது மொத்தமாக சைடில். ஷோல்டர் அகலம் வந்து 2.5, கச்சாவோட ஒரு 3.5 வரும். இது ஷோல்டர் வித் அட்டன் நெக்கு 3.5 ரெடி ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சுனாக்கா 4 இன்ச்சு டோட்டலாக தேவைப்படும் இங்கே வைக்கணுருக்கோம் கச்சாவோட சேர்த்து. கழுத்து அகலம், கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு சின்ன பசங்களுக்கு 2.5, பெரியவங்கனா 2.5. இப்போ அந்த மார்க்கெல்லாம் வந்து அப்படியே இணைச்சிக்கிறோம் ஸ்கேல் வச்சு. அந்த கழுத்து டவுன் வந்து ஒரு 1.5 இன்ச்சு டவுன் பண்ணிக்கணும். ஆ, கழுத்து வந்து 1.5 டவுன் பண்ணிக்கணும். நம்ம அகலம் 2.5 வச்சோம் இல்லையா, அதுலேருந்து பாருங்கள். இது கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கிறேன், முழு வீடியோ போடுறேன். இதில் வந்து காலப்போகல டைம் கிடைக்கிறப்ப அப்போ உங்களுக்கு பாட்டு பாட்டாக கூட புரியலன்னு யார் சொல்கிறீங்களோ, எந்த பாட்டு வேணும் அப்படிங்கிறப்ப நான் பாட்டு பாட்டாக கூட உங்களுக்கு நான் வீடியோ போட்டு தரேன். அதில் கொஞ்சம் இன்னும் தெளிவாக பொறுமையாக கூட சொல்ல முடியும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது, ரொம்பவும் நான் கட் பண்ணல. இருந்தாலும் எடிட்டிங் பண்ணுறப்போ சில இது தேவையில்லாத இது சொல்லிட்டு நம்ம கட் பண்ணுறோம், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. ஷோல்டர் உள் பக்கம் வெளி பக்கம் மார்க் பண்ணிக்கலாம், சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கணும். ஓகே, யோக் பார்ட்டும் வெட்டியாச்சு. அடுத்து காலர் கேன்வாஸ் வெட்டணும் சட்டையில். காலர் வந்து 15, அதை 2 வைத்தோம்னாக்கா போட்டிங்கன்னா 7 இன்ச்சு 7.5 வரணும், சாரி 7.5. அகலம் வந்து 1 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போது லென்த்து 7.5 வைக்கிறேன், அகலம் 1 இன்ச்சு வைக்கிறேன். இதே மாதிரி பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு 3/4 இன்ச்சு கீழே இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் லென்த்து வந்து பாயிண்ட்டோட காலர் பாயிண்ட்டு 2 இன்ச்சு, சென்டரில் வந்து 1/8 எக்ஸ்ட்ரா. காலர் பாயிண்ட் லென்த்து வந்து காலர் பாயிண்ட் இடத்துல வந்து காலர் லென்த்து வந்து 7 இன்ச்சு. பாயிண்ட்டு வந்து 7.5 வச்சோம் இல்லையா, காலர் பாயிண்ட்டில் வந்து இது வந்து 7 இன்ச்சு வரும். ஆமாம், பார்த்துக்குங்க. அந்த ஏரோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது நம்ம அப்படியே வெட்டு இதே மெத்தடில் பார்த்துக்குங்க, வெட்டிட்டு அதே மாதிரி. காலர் வந்து இதே மாதிரி ஷேப் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே வெட்ட போக போக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பயம் இல்லாமல் சட்டை தைக்க ஆரம்பிங்க. இது ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் அது. இப்போ இனிமேல் ஸ்கூல் யூனிஃபார்ம் வர டைம் ஆரம்பிக்க போகுது, ஸ்கூல் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, பார்த்துக்குங்க. காலர் இதுதான் காலர். இது வந்து பியூசிங் ஒட்டிடலாம் நம்ம, இதே மாதிரி வந்து பாருங்கள். இப்போ இதில் காலர் வந்து இதே துணியிலே ஒட்டிடலாம். பைண்ட் வந்து கான்ட்ராஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு கால் வந்து டவுசர் துணி கிரே கலர், டார்க் கிரே கலரு, அதில் வந்து பைண்டை ஒட்டிக்கணும். இது காலர் நம்ம ஒட்டிட்டோம் லைன் ஸ்ட்ரைட் பார்த்து. இது பைண்டு டவுசர் துணியில் கிரே டார்க் கிரே கலரு இது ஒட்டிடுறோம். நல்லா ஒட்டணும், கொஞ்சம் ப்ரெஷிங் கொடுத்து நல்லா சூடு வச்சுக்கிட்டு பொண்ணு. இது வந்து ஆப் ட்ரௌசரோட கான்ட்ராஸ்ட் பாயிண்ட். இது காலரில் இந்த பைண்ட்டு மட்டும் கான்ட்ராஸ்ட், டவுன் பாயிண்ட்லாம் வந்து செல்ஃப் துணி தான், அதே சட்டை துணி தான். அதே காலரும் வந்து சட்டை துணி. இப்போ நம்ம வெட்டின பார்ட்டு ஃப்ரண்ட் வெட்டிக்கிறோம், பேக் வெட்டிக்கிறோம். ஒரு ஸ்லீவ் வெட்டி, ஒரு செட்டு ஸ்லீவு, ஒரு செட்டு யோக்கு, காலரு, பைண்டு, கேன்வாஸ் வெட்டி வெட்டி வச்சுருக்குறோம்.
அடுத்த வீடியோ இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தது மூலமா எப்படி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் சிறுவர் சட்டையை அளவெடுத்து நம்ம வெட்டுறது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். இது இதை பத்தி உங்க கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட் பார்க்கல கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. உங்க பிடிச்சதை லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் சிறுவர் சட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பத்தி போட போறேன். அதோட லிங்க் வந்து இதுல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு பாக்குறவங்க நெக்ஸ்ட் எப்படி தைக்கிறதுங்கிறதையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க. மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.